ரோஜா, சூர்யா என் பேச்சை கேட்டிருந்தான்னா நம்ம மருமக சந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய கௌரவம் கிடைச்சிருக்கும். ஆமா மாமா, நீங்க சரியா தான் சொல்றீங்க. சூர்யா மாமாவுக்கு என்னாச்சுன்னா அந்த கடவுளுக்கு தான் தெரியும். நீங்களே பாக்குறீங்கல்ல, அது சவிதாவோட பிரச்சனையா இருந்தாலும் சரி, அத்தைக்கு வாங்குற மருந்தா இருந்தாலும் சரி, சோட்டு ஆகட்டும் கடையாகட்டும் எல்லாத்தையும் பத்தி அவருக்கு அக்கறை இருக்கு. ஆனா சந்தியாக்காவை பத்தி அவருக்கு சுத்தமா அக்கறையே இல்லைன்னு நினைக்கிறேன். அவரு ரொம்ப மாறி போயிட்டாரு இல்லையாத்த? அப்பா, சூர்யான் இங்க இருந்திருந்தா சந்தியா நீ விருந்து வாங்குறத அவரு கண்ணால பாத்துருப்பாருல்ல. இப்ப பார்த்து எங்க போனாருன்னு தெரியலையே. சூரி, ஒரு சிப்பாயா நான் என்னுடைய கடமையை தான் செஞ்சேன். இது என்னோட போராட்டம் மட்டும் இல்லை, என்னோட சேர்ந்து என்னோட டீமோட போராட்டம். அது மட்டும் இல்லாம பல இந்திய மக்களோட ஆசீர்வாதமும் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நான் முக்கியமா ஒருத்தர் குறிப்பிட்ட நினைக்கிறேன். எங்க கூட இருந்த மிஸ்ஸஸ் சந்தியா. அவங்களுடைய தன்னம்பிக்கை எனக்கு தைரியத்தை மட்டும் கொடுக்கல, எனக்கு சக்தியை தந்துச்சு. தேங்க்யூ சந்தியா. ஜெய். என்னோட வாழ்த்துக்கள் ஜாகிர். தம்பி சொல்லுங்கப்பா சூர்யா எங்கடா அப்பா சூர்யா எங்க போனாருன்னே தெரியல அவருக்கு போன் அடிச்சிட்டு இருக்கோம் போனையே எடுக்கல எங்க போயிருப்பான் அடுத்தது மற்றும் ஒரு துடிவான வீர சிப்பா ஏர் இந்தியா 2310 ஹைஜாக்கில் தீவிரவாதிகளின் எண்ணத்திற்கு சரியான பதிலடியை தந்து மூவர்ண கொடியின் மானம் மரியாதை கௌரவத்தை அதிகப்படுத்திய சிறப்பித்த நம்முடைய மற்றும் ஒரு துணிவான சிப்பாய், தமிழ்நாட்டின் காவல்துறையை சேர்ந்த IPS ஆபீசர் ASP சந்தியா அவர்கள்.